உலகெங்கிலும் உள்ள அனைத்து விவசாய உறவுகளுக்கும் நகரா சொல்யூஷன்ஸின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டம் பைனகுரங்கிற கிராமத்துல திரு பாலகுமரேஷ் அவர்களுடைய தோட்டத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ண வந்திருக்கிறோம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா சுத்தி மலைகளால் சூழ்ந்து ஒரு அழகான பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்க மொத்தம் 40 ஏக்கருங்க. இந்த 40 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா தென்னை தான் பிரதானமா பயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஊடு பயிரா தாளை பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தோட்டத்துல கிணறு கிடையாதுங்க. மொத்தமா 4 போர் இருக்கு. 4 போருமே 5-5 HP மோட்டர் மூலமா பம்ப் பண்ணப்பட்டு அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டியில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அங்கிருந்து 10 HP மோட்டர் மூலமாக ஃபீல்டுக்கு வாட்டர் போகுதுங்க. இந்த தோட்டத்தில் 30 ஆட்டோமேட்டிக் கேட் வால்வுகள் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சோலார் மூலமாக இயங்குற மாதிரி நம்ம பொறிச்சு கொடுத்துருக்கோங்க. நாங்கள் இந்த தோட்டத்தை வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த தோட்டம் வந்து சமதளமாக இல்லை, மேடு வெள்ளமாக இருந்தது. அதனால் நாங்கள் அவர் கூட ஆலோசனை பண்ணி ட்ரிப்ரிகேஷன் போட்டு ஆட்டோமேஷன் பண்ணி எல்லா வயல்களுக்கும் வந்து சரியான அளவு முறையான தண்ணி போய் சேர்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா இது ஹில்ஸ் ஏரியாங்கிறதுனால நிறையா விலங்குகளோட தொல்லை அதிகமாக இருந்தது. இரவு நேரங்களில் தண்ணி பாய்க்க முடியாது. ஏன் இரவு நேரம் இவர் தண்ணி பாய்க்கிறாருன்னா பகலில் தண்ணி பாய்ச்சோம்னா நிறைய வேப்பர் ஆகி வேஸ்ட் ஆகுது. இரவு நேரங்களில் தண்ணி பாய்க்கும் போது ஆட்கள் கிடைக்க மாட்டேறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான் இருக்குது. அந்த சின்ன ஊர்லேருந்து இங்கே தேவையான அளவுக்கு வந்து விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால் பகலில் போரை ஓட்டி தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுட்டு இரவு நேரங்களில் மட்டும்தான் தண்ணி பாய்க்கிறாரு. அதனால் அவருக்கு வாட்டர் வந்து சேவிங் ஆகுது. அதனால் இரவு நேரங்களில் வீட்டிலேருந்தே வந்து அவர் தண்ணி பாய்ச்சிக்கிறதுக்கான சௌகரியங்களுக்கு வசதிகளையும் இந்த தோட்டத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தோட்டத்துடைய மேடான பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 இன்ச் வால்வுகளும் தாழ்வாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 2 இன்ச் வால்வுகளும் பொறிச்சு கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த மாதிரி இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிறாரு, ஆள் இல்லாமல் தண்ணி பாய்ச்சிக்கிறாரு, எல்லா வயல்களுக்கும் எல்லா மரங்களுக்கும் சரியான அளவில் முறையான தண்ணியும் வந்து பாய்ச்சிக்கிறாருங்க. இதுதாங்க அந்த 4 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிங்க. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா 4 போரோட தண்ணியும் வந்து விழுந்து தொட்டி ஃபுல்லானதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 HP மோட்டர் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக தண்ணி எடுத்து தோட்டத்துக்கு வந்து இரிகேஷன் பண்ணிட்டுருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கிற 30 வால்வுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இதில் தான் இருக்குது. 30 வால்வு ப்ளஸ் ப்ரெஷர் வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் எவ்வளோ லிட்டர் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் பர் டேக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வயர்லெஸ் சிஸ்டம் உடைய டிரான்ஸ்மிட்டர் இதுதான். இங்கேருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணோன்னே எந்தெந்த வால்வு ஆன் ஆகணுமோ அந்த வால்வு வந்து ரிசீவ் பண்ணி அதை ஓப்பன் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொட்டியோடைய வெல் லெவல் மானிட்டர். இது 0 to 100% வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப் லைனில் போகக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம ஆப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது போக எவ்வளோ லிட்டர்ஸ் பர் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்கிற கிலோமீட்டருடைய டீட்டெயில்ஸும் இந்த கண்ட்ரோலர் மூலியமாக நமக்கு வந்துடும். நம்ம இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய 10 HP மோட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டார்டர் இது. இது வந்து கஸ்டமர் எங்கே இருந்தாலுமே மொபைல் மூலியமாகவே ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய 4 போர்வெல்லோடைய ஸ்டார்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த போருக்கு பக்கத்துலேயே நம்ம மொபைல் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அங்கே கண்ட்ரோல் ரூமில் பார்த்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்துருந்தோம். இப்போ அதனோட ரிசீவர் தான் இது. இது மாதிரி தான் நம்ம ஒரு 15 ரிசீவர் போட்டிருக்கிறோம் இங்கே. இப்போ இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வால்வெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆகிட்டுருக்குது. ஏன் வந்து நம்ம சோலார் வயர்லெஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, இந்த தோட்டத்தோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 ஏக்கர் அப்படின்றனால நம்ம ஒயர்டு நம்ம சிஸ்டம் செலக்ட் பண்ணுறப்போ ஒயருடைய காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு கஸ்டமருக்கு எக்கனாமிக்காக பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் மூலியமாக ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி இந்த சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி விவசாயிகள் சத்தியமங்கலம், தாளவாடி, கோபி, அந்தியூர், கடம்பூர் போன்ற பகுதிகளில் இதே மாதிரி உங்களுடைய தோட்டத்திலையும் வந்து தானியங்கி வாழ்வு பொருத்தணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்த விலையில் சிறந்த முறையில் நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.